தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு சேது முழுசா பக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஒருத்தவங்க கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் பார்த்து நான் முழுசா நம்ப மாட்டேன், அதனால நீ மலர் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணா நான் பண்றேன் அப்படி மாதிரி சேது பார்த்தா தமிழ் செல்விட்டு சொல்றாரு. இதனால மலர்கிட்ட வந்து அக்கா அன்னைக்கு அந்த போஸ் எங்கேயும் உங்களுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படிமா சொல்லுவோம். ஆசையை பார்த்தனா வெளியே வரையா நம்ம அவுட்டிங் போலாம் அப்படி மாதிரி பைக்ல கூப்பிட்டாரு. நானும் பார்த்தா நம்பி போனேன். ஒரு கடையில பார்த்தனா இளநீர் குடிச்சிட்டு போலாம் அப்படி மாதிரி வழியில் நிப்பாட்டினாரு. அப்பதைக்கு என்ன பேசி ஒரு கால் வந்துச்சு. அஞ்சு நிமிஷத்துல பார்த்தனா ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, இவருக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்பதான் இந்த மாதிரிலாம் என்னை மாட்டி விட்டாங்க போல அப்படி மாதிரி மலர் பத்தனை அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டாளி பார்த்தனா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருப்பான். அதனால அந்த எல்லிக்கார அண்ணன் கிட்ட போய் எல்லா உண்மையிலையும் நம்ம வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு சேது கூட்டிட்டு போறாங்க. அவரும் பார்த்தனா ஆமா நேத்து இந்த பொண்ணு வந்துச்சு, கூடவே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்தாங்க, யாருமே தப்பா பேசிக்கல அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பத்தின வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அப்பா கிட்ட காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போஸ் ஈஸியா எஸ்கேப் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு வேற ஏதாச்சும் மாட்டுமா அப்படி மாதிரி தேடி இருக்காங்க. அப்பதைக்கு இப்ப போஸோட அக்கௌண்ட்ல இருந்து போஸோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தனா காசு போயிருக்கு. அதை வச்சு அஜங்க முன்னிலையில போஸ அரைஞ்சு வெளுக்க போறாங்க.